வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான ஹெல்தியான துவையல் ரெசிபி தான். இது எலும்புகளுக்கு வலுவானது, கால்சியம் சத்து அதிகம் நிறைஞ்ச துவையல் ரெசிபி. இது வாரத்துக்கு ரெண்டு முறை கொடுக்குறப்ப எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஹெல்தியான துவையல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல பரண்டை எடுத்துக்கங்க. பரண்டை எடுத்துட்டு, பிஞ்சு பரண்டையாக இருந்தால் ரொம்ப நல்லது. நான் ஒரு கட்டு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை நல்லா இப்படி ஒடிச்சிங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நார் மாதிரி வரும். நமைச்சல் தன்மை அதிகமாக இருக்கும். கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இப்படி ஒடிங்க. இளம் தண்டாக இருந்தால் இப்படி ஒடிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இப்படி ஒடித்தோம்னா சைடில் நாரெல்லாம் இருக்கும். அப்படி ஒடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சது நான் ஒரு கட்டு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். பரண்டை அதிக அளவு நமைச்சல் நாக்கள் அரிப்பு கொடுக்குன்ட்டு பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. மூணே மூணு காஞ்ச மிளகாய். நம்ம இந்த மாதிரி துவையல் செய்கிறப்ப நமைச்சலும் இருக்காது, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, குட்டி குட்டியாக நறுக்கினது இஞ்சி ஒரு பீஸ் சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பூடு ஒரு 7-8 பல் சேர்த்துருக்கேன். தேங்காய் ஒரு சின்ன பத்தை எடுத்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பூடு வந்து நான் அதிக அளவு சேர்த்துருக்கேன்னா உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்காக தான் அதிக அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெரிய பல் பூண்டுன்னா 4 பல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சின்ன பல்லாக இருக்கிறதுனால ஒரு 7-8 சேர்த்துருக்கேன். நாட்டு வெள்ளைப்பூடு அதனால் சின்னதாக இருக்கும், 7-8 சேர்த்துருக்கேன். நல்லா இந்த அளவு நல்லா வறுபட்ட உடனே தனியாக எடுத்துருங்க. தேங்காயும் வறுத்தே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்பவும் அதே கடாயிலே நல்லா ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பரண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்து வறுத்துடணும். நல்லா வறுக்கணும். உங்களுக்கு பச்சை கலர் மாறி நல்ல ஒரு மஞ்சள் வெள்ளை கலராக வரும். அந்த பச்சை நிறம் மாதிரி வெள்ளையாக மாறி அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த அளவுக்கு வறுத்தால் தான் வந்து உங்களுக்கு நாக்கில் அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்க, கொஞ்சம் கலர் மாறிடுச்சுன்னு சொல்லி எடுத்துருவாங்க. அப்படி எடுத்து நம்ம துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா நாக்கில் அரிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. நல்லா வறுபடட்டும். நல்லா இந்த அளவு வறுபடணும். பார்த்தீங்களா, கலர் மாறி இந்த அளவு வந்துருச்சு. நல்லா ஆற வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்து மொதல் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறமேல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. உப்பு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு குறை குறைன்னு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிருங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்ட உடனே மறுபடியும் கடாயை காய வச்சுட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இதுக்கு நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்து நல்லா எண்ணெய் பெரியற அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. இது நம்ம வெளியில் வச்சா 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். இதே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு அப்படியே இருக்கும். துவையல் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. நல்லா வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்தே சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி துவையல் செஞ்சு இட்லி தோசை கூட கலந்து நம்ம கொடுத்து பழக்கிட்டோம்னா எலும்பு வளர்கிற பிள்ளைகளுக்கு எலும்பு நல்லா போன் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அது நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம். இஞ்சிலேயும் அதிக அளவு கால்சியம் சத்து அதிக அளவு இருக்குது. இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான பரண்டை துவையல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.